வணக்கம் நண்பர்களே, உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறோம். இந்த பதிவு வந்து அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருபாளர்களும் தான். ஏன்னா எல்லாருமே என்னுடைய சகோதர சகோதரிகளாக தான் இருப்பீங்க, நண்பர்களாக தான் இருப்பீங்க. அதனால் ஒரு நல்ல ஷேரிங் நான் பண்ணுறேன். இந்த ஷேரிங் இந்த வீடியோஸ் வந்து ஆல்மோஸ்ட் நான் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு சேனலில் நான் போட்டிருக்கேன். இருந்தாலும் திருப்பி ஒரு ரீகால் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் நான் வந்து சொல்கிறேன். அதாவது தலை வந்து வாடுறது, தலை வாடுறதுன்றது வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இப்போ நிறைய இடத்துல நான் பார்க்குறேன், எத்தனை சகோதரிகளுக்கு என் மேலே கோபம் வரும்னு தெரியல. இருந்தாலும் நான் நல்ல விஷயத்த சொல்கிறேன், கேட்டுக்கிருந்தால் கேட்டுக்குங்க, இது அதுக்கப்புறம் உங்களுடைய இஷ்டம். அதாவது நான் இந்த சைடில் இந்த ஃபோட்டோ காமிச்சிருக்கேன் பாருங்கள், அது எல்லாமே அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ். வந்து நம்ம தலையில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்மளுடைய எல்லா ஆர்கன்ஸ் உடைய நரம்பு எல்லாமே அங்கே தான் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் வந்து கிளாஸ் படித்தவங்களுக்கு நல்லா தெரியும். அதை ஆக்டிவேட் பண்ணும்போது அதனுடைய உறுப்பு வந்து ஆக்டிவேட் ஆகும். இதுதான் வந்து உண்மை. அதனால தான் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, நடு ஒடுவு எடுத்து வந்து வாரணும்னு வந்து சொல்லுவாங்க. நடு ஒடுவு இந்த இடம் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ், இந்த மூணு விரல் வச்சுருக்க இங்கே ஒரு பாயிண்ட்ஸ், இந்த இடத்தெல்லாம் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட ஒரு இடம், யூட்ரஸ் இல்லைங்களா. அப்போ பெண்களுக்கு எவ்வளோ பெரிய உன்னதமான ஒரு இடம் இல்லைங்களா, அடுத்த ஜெனரேஷன் அடுத்த வாரிசு வரக்கூடிய உருவாக்கக்கூடிய ஒரு இடம். அதனால தான் வந்து நடு ஒடுவு எடுத்து வாருங்க வாருங்க வாருங்கன்னு சொல்கிற காரணம் வந்து அதுதான். நடு எடுத்து வாருனா எப்படி சார் குழந்தை பிறக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சீப்பு வச்சு இப்படி அழுத்தி இப்படி வாருவாங்க நடுவோடு பிரிக்கிறதுக்காக. இந்த அழுத்தும் போது இந்த புள்ளி வந்து ஆக்டிவேட் ஆகும். அப்படி இல்லைன்னா அக்குப்ரெஷர் டாக்டர் யாருனா மீட் பண்ணி இங்கே இருக்க பாயிண்ட்ஸ் வந்து அழுத்தம் கொடுக்கறதுனால என்ன பயன் கேளுங்க. அது தினந்தோறும் நம்ம அந்த அழுத்தி அழுத்தி வடுவு எடுத்து அந்த ஹேரை அப்படி பிடிச்சி இப்படி நம்ம பண்ணுறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். அப்போது யூட்ரஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆரோக்கியமாக இருக்கும், ஆக்டிவேட் ஆகும். இப்போ தெரிஞ்சுங்களா ஏன் அந்த காலத்தில் நடு ஒடுவு எடுத்து வாரினாங்கன்னு? இப்போ நான் மேக்ஸிமம் நான் பார்க்குறேன், நான் எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே சகோதரிகள் எல்லாரையும் தான் பார்க்குறேன். நிறைய பேர் பார்த்தோம் லூஸ் ஹேர் சொல்லிட்டு முடி அப்படியே திறந்த மேனிக்கு அது என்ன சொல்லுவாங்க, பிரிந்த மேனியாச்சு சொல்ல தெரியல, லூஸாக வந்து முடியை விட்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, தலையில் இருக்க ஆக்டிவேட் ஆகாது எந்த ஒரு பாயிண்ட்ஸும். அப்படி லூஸ் ஹேர் விடும்போது என்னன்னா முடி நிறைய கொட்டுறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. நீங்கள் கையில் வந்து எண்ணெயை போட்டு நல்லா தலையில் உள்ள மசாஜ் பண்ணிவிட்டு வடுவு எடுத்து வாரினீங்கன்னா தான் உங்களுடைய என்டையர் பாடியில் இருக்க பார்ட்ஸ் ஆர்கன்ஸ் வந்து ஆக்டிவாக ஒர்க் பண்ணும். உங்களுக்கு வந்து பீரியடு ப்ராப்ளம் கூட வராது, உண்மை அதுதான். ஏன்னா அதை பற்றின வீடியோ கூட நான் போட்டிருக்கேன், தலையில் எவ்வளோ அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்துக்குங்க. ஒரு சீப்பு ஒன்று வாங்கிக்கின்னு தலையில் சும்மாவே வந்து சும்மாவே இல்லை காலையே நைட்டுன்னு தலையை அப்படி வாரிட்டே இருங்க. அப்போ தலையில் இருக்க அத்தனை பாயிண்ட்டும் ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நிறைய இடத்துல வந்து உட்டனில் சீப்பு விற்கிது, ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா நான் வந்து வேணால் வாங்கித்தரேன், அது வந்து பெரிய கம்மி காசு தான், ஆனால் கொரியர் காசு அதிகமாகவும் நினைக்கிறேன் நான். இல்லைனா தான் என்கிட்ட கேளுங்க, ஆனால் எல்லா இடத்துலையும் விற்கிறாங்க, வாங்கிக்கோங்க. அந்த சீப்பு வச்சு நீங்கள் வாரி தலையை ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் இப்படி வாரும்போது தான் உங்களுக்கே தலை வந்து ஒரு இதமாக இருக்கும். அர்ஜென்ட்டாக வாரிட்டு போகக்கூடாது, அதுதான் வந்து பொறுமையாக நிதானமாக வாரினீங்கன்னா முடியுடைய குரோத் நல்லாயிருக்கும், அதில் இருக்க செல்கள் வந்து ஆக்டிவேட் ஆகும், தலையில் இருக்க அத்தனை அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸும் வந்து ஆக்டிவேட் ஆகும். நல்லா நல்லா உங்களுக்கு வந்து உடம்பு வந்து ஆரோக்கியமாக தேகம் வந்து கிடைக்கும், கலர் மாறும், முடி நல்லா இருக்கும், நல்லா தூக்கம் வரும், கண்ணு கீழே கருவளையம் வராது, நல்லா வெள்ளையாக இருக்கும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஃப்ரீ ஹேராக லூஸ் ஹேர் விடுங்க, வேணான்னு இல்லை நான், அது உங்கள் விருப்பம். வாரத்தில் ஒரு நாளோ இல்லை எங்கன்னா வெளியே போகும்போதோ ஏதோ ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் தினந்தோறும் நீங்கள் அப்படி விட்டுட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் பீரியட் வரும், யூட்ரஸ் ஆக்டிவேட்டில் இருக்காது, நிறைய விஷயங்கள் இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். அதனால் தலையில் எண்ணெய் தேய்ச்சி விரலை உள்ளே விட்டு மசாஜ் மாதிரி பண்ணுங்கள், சீப்பு வச்சு தலையை வந்து வாருங்க, ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம்னு வாருங்க, தலையில் இருக்க அத்தனை புள்ளிகளும் ஆக்டிவேட் ஆகும். இதனால் நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணி பாருங்கள், இர்ரெகுலர் பீரியட்லேருந்து நீங்கள் வரலாம், யூட்ரஸ் நல்லா இருக்கும், குழந்தை பிறக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இதெல்லாம் தாண்டி இல்லைன்னா நீங்கள் டாக்டர்ஸ்கிட்ட போயிட்டு பர்ஃபெக்டாக நீங்கள் பாருங்கள். பட் இதுதான் பேசிக்கு. இதனால தான் நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களாம் அந்த காலத்தில் இந்த சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணாங்க. நான் இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு சொல்லி ஒரு அனுபவத்தில் நல்ல ரிசல்ட் எடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணுறதுனால ஒன்றே இருக்காது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஆண்களுக்கு எதுக்கு நம்ம இந்த பதிவுனா, ஆண்கள் அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிம்மதியான ஒரு தூக்கம் வரும், ஒரு மன அமைதி வந்து அவங்களுக்கு கிடைக்கும், பயம்ன்ற வந்து ஒரு உணர்வுகள் நீங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்ல விஷயங்கள் வந்து எப்படின்னா பாடியில் இருக்கக்கூடிய அத்தனை ஆர்கனும் அத்தனை உறுப்புகளும் நல்லா இயங்கும். இதுதான் பர்டிகுலராக பெண்களுக்கு இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட இடம் இதெல்லாம். அதுக்காக நான் பர்டிகுலராக நான் சொல்கிறேன்,
ஏன்னா எங்க திருநாளும் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா குழந்தை பிறக்கலன்ற ஒரு சப்ஜெக்ட் தான் இருக்கு. அதனால ஒரு சான்ஸ் நான் சொல்லித்தரேன், ட்ரை பண்ணி பாருங்க. பீரியட் நல்லா உங்களுக்கு போனாதான் உங்களுக்கு இந்த அடுத்த ஜெனரேஷன்ற ஒரு வார்த்தையும் நீங்க வந்து பேச முடியும். ஸோ இர்ரெகுலர் பீரியட் இல்லாமல் ரெகுலர் பீரியட் நடக்கணும்னா இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். உங்கள் வாசுதேவ கண்ணன்.